சிலர்களிடம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆம் அப்படி என்றால் ஈமான் என்றால் என்ன என்று கேளுங்கள் தெரியாது என்று சொல்லுவார்கள் நீங்கள் அகலு சுனத்தை சேர்ந்தவரா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லுவார்கள் அகலு சுன ஒல்ஜம ஆத்தினர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டால் தெரியாது என்று சொல்லுவார்கள் அகலு சுன ஒல்ஜம ஆத்தினர்களிடம் அல்லா என்னையும் உங்களையும் அவர்களில் ஆக்க வேண்டும் ஈமான் என்றால் ஐந்து அம்சங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் நாவினால் மொழிவது உள்ளத்தால் ஏற்பது உறுப்புகளால் செயற்படுத்துவது ஈமான் நன்மை செய்தால் கூடும் என்றும் பாவம் செய்தால் குறையும் என்றும் நம்புவது இப்படி ஐந்து அம்சங்கள் அங்கு உள்ளடக்கப்பட வேண்டும் சொல் செயல் உள்ளத்தால் நம்புவது அது கூடும் குறையும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது பார்ப்போம் சிலர்கள் ஷரியாவில் உள்ள மார்க்க விஷயங்களை நாவினால் பேசுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் உள்ளத்தால் நம்ப மாட்டார்கள் இவர்கள் மோமிங்களா இவர்களை சுத்த மோமியல் சொல்ல முடியாது ஷரியாவில் உள்ளதை நாவினால் ஏற்றுக்கொண்டு வழிப்படுத்துவார்கள் அவர்களால் உள்ளத்தால் அதை நம்ப முடியாது இடம் கொடுக்காது உள்ள இப்படிப்பட்டவர்கள் யார் இவர்கள்தான் முனாஃபிக்குகள் நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்கள் நரகின் அடித்தட்டில் இருப்பவர்கள் சரி இரண்டாவது கேள்வி சிலர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் உண்மை என்று அறிவார்கள் உள்ளம் சொல்லும் ஆனால் அவர்கள் அதை நாவினால் வெளிப்படுத்த மாட்டார்கள் நாவு சொல்வதற்கு இடம் கொடுக்காது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இவர்களை என்ன என்று சொல்வது இவர்கள் பலவீனப்பட்ட ஈமான் உள்ள விசுவாசிகளா அல்லது ஈமானும் இல்லை குபுரம் இல்லை இரண்டுக்கு இடையில் இருக்கிறார்களா உண்மையில் சகோதரர்களே உள்ளம் ஏற்றுக்கொண்டு நாவினால் வெளிப்படுத்துவதற்கு சொல்வதற்கு முடியாதவர்கள் இவர்கள் போன்றவர்கள் அல்லாஹு தாலா அதை திருமறை அல் குரான் சொல்கிறான் அவர்கள் உள்ளம் அதை உறுதியாக நம்பியும் நாவினால் அதை மறுத்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் உள்ளம் ஏற்றுக்கொள்வதை உள்ளம் சொல்வதை ஏன் நாவினால் சொல்ல முடியாது அதை ஏன் வெளிப்படுத்த முடியாது ஏன் பேச மறுக்கிறார்கள் ஆகவே ஈமான் என்பது உண்மையிலேயே சொல் செயல் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது அது கூடும் குறையும் என்று நம்ப